எங்களுக்கு எப்போ நிரங்க வேண்டுமே, ஒரு பேதாகலின் தெய்வமே, நிரங்களுக்கு எப்போ நிரங்க வேண்டுமே. சாலமோன் ஜபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே, சாலமோன் ஜபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே, அண்ணாலின் ஜபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே, அண்ணாலின் ஜபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே, தானியேலயோ மேட்டவர் எங்கள் தெய்வமே, தானியேலயோ மேட்டவர் எங்கள் தெய்வமே. அப்பா அம்மா பாட்டி தாத்தா உச்சார் உறவினரான, அப்பா அம்மா பாட்டி தாத்தா உச்சார் உறவினரான, முருபிதாக்களின் தெய்வமே, நிறங்களுக்கு எப்போ நிறங்க வேண்டுமே, முருபிதாக்களின் தெய்வமே, நிறங்களுக்கு எப்போ நிறங்க வேண்டுமே. மருதகோலைக்கும் பலகாரமான அருளுடன் படைக்கும் பலகாரமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாரை அனுகூலம் தந்த முறை முற்பிதாக்களின் தெய்வமே, நிறங்களுக்கு இப்போ நிறங்க வேண்டுமே, முற்பிதாக்களின் தெய்வமே, நிறங்களுக்கு இப்போ நிறங்க வேண்டுமே. உண்மையா யானுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து பகலிலே குளிர்ச்சியான அந்த வேளையில் உலாவுகிற ஆண்டவுடைய சத்தம் ஆதாவுடைய செவிகள் கேட்கப்பட்ட போது ஒளிந்து கொண்டிருந்தார். வேதம் சொல்கிறது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்கிற ஒரு வார்த்தை அவருடைய செவிகளை கேட்கப்பட்டது. இன்றைக்கு இந்த நிலைமையில் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்திருக்கிறது. உண்மையாய் வாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த நேரத்தை நம்முடைய சமூகத்தில் கொடுக்குற எல்லோரும் ஜெபிப்போமா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் நினைத்த வண்ணமாய், கர்த்தர் நல்லவர், மகா பரிசுத்தமுள்ள தேவன், இயேசு மகா பரிசுத்தமுள்ள தேவன், வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன், மகா பரிசுத்தமுள்ளவர், மகா பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தத்தை எதிர்பார்த்து நிற்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து நிற்கிற தேவன், இந்த மகிமையான நேரத்தில் ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை, இந்த நாள், இந்த ஆண்டவருக்கு தகவல் இந்த கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு வாலிபன் தம்பி தங்கச்சிமாரிலையும் என் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, வெறுமையாய் கடந்து போகாதபடி தேவ ஆவியினால் என் ஆண்டவர் நிரப்புவீராக. ஆண்டவரே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல ஆண்டவரே தேவனை கூட்டி வந்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே வெறுமையாய் போகாதபடி என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த கூட்டம் முழுவதும் இப்படி பிரசன்னம் இருக்கட்டும். ஆடப்போகிற பாடல் இனமாக கர்த்தாவே ஆண்டவரே கேட்கிற வேத வார்த்தை ஆண்டவரே உடைய சமூகத்தில் மகிமையாக வழிபடட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. ஏசு வைக்கிறோம் நல்லாவை ஆம் யாவும். எப்படி இருக்கீங்க? சரி, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ச் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது, சரியா? இது ஒரு யூத் கேம்ப், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் எப்பயும் சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஐயோ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க போல், அப்படியே இருக்க போது போல் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் இருக்க வேணாம், ஃப்ரீயாக இருங்க, சரியா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட கூட கண்டிப்பாக பேசுவார். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இங்கே ஒருத்தரையும் இங்கே கூட்டிகிட்டு வரலை, அதனால் நீங்கள் முடிஞ்சு போகும்போது ஒரு மனசில் ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்கள் ஒரு நிறைய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கலாம், உங்களோட ஆம்பிஷன் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை எனக்கு அது ஒத்து வருமா, அந்த ஸ்டடீஸ்லாம் என்னால் படிக்க முடியலமான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் நம்ம தரத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய படிப்பெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஈவன் இந்த கிறிஸ்டியன் சர்க்கிள்லேயுமே எல்லாரும் அல்லேலியா சொல்ல சொல்கிறாங்க, ஆமேன்னு சொல்ல சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா, உண்மையிலே என் ப்ரேயர்லாம் கேட்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரா, என்னோடய ப்ரேயர்லாம் எனக்கு ஜோம் பண்ணுறதுக்கே எரிச்சலாக வருது, எவ்வளோ நேரம் செவுத்தை பார்த்துட்டு ஆமேன் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன், சரியா? அதனால்
உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் எப்படி தேடணும், எப்படி நேசிக்கணும் அப்படின்ற காரியங்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். தொடர்ந்து அங்கிளும் நம்ம கூட வெஸ்லி அங்கிள் வராங்க, அவங்களும் உங்கள் கூட பேசுவாங்க, அவங்களும் உங்கள் கூட பிரசங்கம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. சரியா, நான் எப்படி இப்படி பேசுகிறேனோ இதோட இன்னும் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் நீங்கள் பிரசங்கம் நோட்ஸ் எடுக்கணுமோ அப்படி இப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி எதிர்பார்த்துலாம் உட்காந்துருக்காதிங்க. சரியா, அதனால் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக இருங்க. அதனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். இந்த புதிய காரியத்தை ஏதாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு மட்டும் உங்கள் இருக்கணும், நீங்கள் இருக்கணும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா, எத்தனை பேர் என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. அவ்வளோதான் பாட்டு, பாடுங்க பார்க்கலாம். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. இவ்வளவுதான் சத்தமா பாடுங்க. என் இந்த சைடு சவுண்ட் வரலப்பா. என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. திரும்பி பாடுங்க. சர்க்கிள், இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் திங், இது வந்து நம்ம இருக்கிறோம் இல்லையா, இது வந்து 0.00000 ஒரு 100 போட்டுக்கோ, போட்டுட்டு கடைசி 1 போட்டுக்கோ, அவ்வளோதான். சரியா, ஆனால் இது வந்து ஒரு பெரிய சீ கடல் மாதிரி, இதை தோண்ட தோண்ட ஆண்டவர் வந்து நம்மளை உன்னதமான நிலைமைகளை எடுத்து கொண்டு போவார். அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா தான் அதை உன்னால் உணர முடியும். உண்மையாக ஆண்டவர் கூட ஒரு படி நீ எடுத்து வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணனா ஆண்டவர் உனக்காக 1000 எடுத்து உன் கூட நெருங்க வர்றதுக்கு அவர் வருவார். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் நீ முயற்சி செய்கிறியா அப்படின்றத ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர், உங்களுடைய நேற்று கேட்டோம்ல மெசேஜில், உங்களுடைய இருதய துடிப்பு என்ன, நீர் எங்களை கொடுத்து என்ன யோசித்து வைத்திருக்கிறீர், எங்கள் சபையை குறித்த திட்டம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதனால் இந்த நான் காலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீங்கள் உண்மையாக உணரணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரியா, அதற்கு தேவை ஒரே ஒன்று தான், வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், வாஞ்சை, ஈகர்னஸ். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா. ஆண்டவர் வந்து கட்டாயமும் படுத்த மாட்டார், ஹி வாண்ட் ஃபோர்ஸ் யூ, உங்களை கட்டாயமே படுத்த மாட்டார். இந்தாப்படி அபிஷேகம் என்கிட்ட இருக்குது, இந்தாப்படி நான் உனக்கு ஊத்துறேன், உனக்கு இந்த இவ்வளோ தரேன், இவ்வளோ அபிஷேகம் தரேன், இந்த என்னுடைய பிரசன்னத்தினால நிரம்புன்னு ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கட்டாயமே படுத்த மாட்டார், ஹி வாண்ட் ஃபோர்ஸ் யூ. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, தாகத்தோடு இருந்தீங்கன்னா, உண்மையாக மனசில் இருந்த ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஞ்சையின் அளவு இருக்குது பார்த்தியா, அதுக்கு ஒரு லெவல் இருக்கும், அந்த வாஞ்சையின் அளவை வைத்து தான் ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். இல்லட்டா நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போயிடலாம். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரியா, அவர் உங்களோட காரியங்களை தலையிடவே மாட்டார். நீ என்னைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கேட்குறீங்களோ, அந்த அளவை வைத்து தான் ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். எல்லோரும் கண்களை மூடலாமா, பயபக்தியோட கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எங்கேயும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, எல்லோரும் கண்களை மூடி இருக்கணும். நான் இவ்வளோ காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆராதனையை குறித்து நான் இவ்வளோ காரியங்கள் உங்கள் கூட நான் பேசியிருக்கிறேன். இப்போ நீ மனசில் உண்மையாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்கப்பான்னு ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லோரும் கண்களை மூடுங்க, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இங்கே ஸ்டேஜை நீ என்ன பார்த்தேன்னா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. யார் வாசிக்கிறா, ஸ்டேஜில் யார் இருக்கிறா, சுற்றி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாக மனசில் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய மகிமையினால் உண்மையாக சொல்லு, உண்மையாக சொல்லு, தாகத்தோடு கேளு ஆண்டவரே, உண்மையாக எனக்கு நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான்ப்பா வேணும், எனக்கு வேறு யாரும் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய சொத்து எல்லாமே நீங்கள் தான்ப்பா, ஒருவேளை நண்பர்களை கூட என்னை கைவிட்டுடலாம்,
எனக்கு நெருங்கினவங்க கூட என்னை கைவிட்டுடலாம், ஆனால் என்றைக்கும் என்னை கைவிடாத ஒரே கர்த்தர் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் உண்மையை வாஞ்சியோடு கேட்குறீங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், நான் சொன்னேன் ஆண்டவர் சமீபமாக உன் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ உண்மையாக ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையை எத்தனை பேர் கேட்குறீங்க, உங்களுடைய பிரச்சனத்தினால என்ன நினைப்புங்கப்பா லூகியா. ஆனால் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார், உங்களோட பேசியிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடுங்க, எங்கேயும் பார்க்க வேணாம், வேடிக்கை பார்க்க வேணாம். கண்களை மூடி உண்மையாக அர்ப்பணித்தவங்க மட்டும் என் கூட சேர்ந்து பாடுங்க. கரங்களை உயர்த்தி வாஞ்சுக்கு நேராக உயர்த்துறீங்களா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, உங்களுடைய சத்தம் தான் கேட்கணும். கம் ஆன், ஹல்லேலூயா. சத்தமா பாடலாமா, கம் ஆன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ சத்தமா இன்னும் சத்தத்தை உயர்த்தி, ஒன் மோர் டைம், ஓஹா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் நீர் உலாவிடும், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். உண்மையை எத்தனை பேர் கேட்கறீங்க, வாழ்க்கையில் எங்கள் வாழ்வோலாவிடும், எங்களோடென் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உயர்ச்சி, ஓஹா தேங்க் யூ ஜீசஸ், ஓஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுங்க, நான் பாட மாட்டேன். Come on, sing. Oh, oh, நீங்க வாழ்க்கையை உண்மையா உங்கள்கிட்ட நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த நிமிஷத்துல இருந்து எங்களோட வாழ்க்கை தலைகீழ மாறட்டும், நீர் விரும்புகிற மாதிரி மாறட்டும். நீர் விரும்புகிறபடி நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையை பரிபூர்ணமா உம்முடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீரே என்னை நடத்தி செல்வீராக. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.
கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே. உயிருக்குள்ள செய்வாடுமே பாவ கரைகள் போகுமே. உயிருக்குள்ள செய்வாடுமே பாவ கரைகள் போகுமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் நிரங்களும் ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், பெரிய நோக்கம் வச்சிருக்கார். ஏதோ நீங்க மற்ற பிள்ளைகள் வாலிபர்கள் சொல்லுவாங்க, ஏ பிறந்தோண்டா நல்லா அனுபவிக்கணும், இந்த வயசுல நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான், இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்றதுன்னு சொல்லுவாங்க, யூஸ்வலா எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய ஐடியா என்னென்னா, பிறந்தோம் வாழ்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம், ஒரு நாள் செத்துருவோம்,
ருட்டீனாக இது தான் நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் நான் ஏதேச்சியாக பிறக்கல, ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். யோவான் 1:6 என்று நினைக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா அவன் பிறந்தான் இவன் பிறந்தான் எல்லாம் எழுதியிருக்கானா, இங்கே தேவனால் அனுப்பப்பட்டவன், God has sent John the Baptist. அப்போ பிறந்தான்றதுக்கும் அனுப்பினான்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அப்போ யோவான் மட்டுமல்ல, நீங்களும் நானும் எதேச்சியாக பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவங்கன்னு சொன்னாலே வித் பர்பஸ், அதுக்குள்ள தேவனுடைய நோக்கம் மறைந்திருக்கிறது. இந்த நோக்கத்தை யார் கண்டுபிடிச்சு வாழ்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நமக்கு விருப்பம். ஆனால் பிசாசு, இங்கே நம்ம பார்த்தோம், ஒரு நல்ல வாலிபனை, ஆண்டவரோடு இருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தி, அவன் ஆசை இச்சைகளை தூண்டி, அவனை கட்டி, அவனுடைய வாழ்க்கையை அழிப்பது தான் பிசாசுடைய நோக்கம். ஆனால் எந்த அளவிற்கு ஆண்டவரை விட்டு விலகினாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு, அவை நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நம்மை தேடி வந்து நம்மை விடுதலையாக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த வயசில் நீங்கள் வந்து இவன் பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா, ஆண்டவரையே தவறாக பார்க்க வைப்பான், ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்ள வைப்பான். இப்போ ஆண்டவர் வந்து நீ தப்பு பண்ணிட்ட, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுற, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்லி ஆண்டவரை குறித்த தவறான ராங் பிக்சரை பிசாசு கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் உன்னை கைவிடுவதற்கு அல்லது உன்னை இழப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. நேற்று தினத்தில் அகஸ்தீன் அண்ணன் பேசும்போது நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரில, எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி உன்னை விட்டு நான் விலகுவேன், உன் மேலே நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், உனக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஆண்டவர் சொன்னார், எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு கழுதை குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். நல்ல கவனிங்க, இதிலிருந்து கர்த்தர் என்ன பேச விரும்புகிறான்றதை கவனிங்க. அப்போ அதே போல இந்த சீஷர்களை அனுப்புகிறார், நான் ஏன் உங்களை அனுப்புறேன்னா, அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்கிற அந்த கழுதையை கட்டவிழ்க்க நான் உங்களை அனுப்புகிறேன். அவங்க கட்ட அவிழ்க்கும் போது யாராவது கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போ கழுதை சாதாரண விஷயம், ஒரு மிருகம், இதை போய் கட்டவிழ்த்துட்டு வர்றது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கு, நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த கழுதை மேலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். அதை நீங்கள் சகரியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சகரிய கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்ராக்சிமேட்லி ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் உன் ராஜா என்ன செய்ய போகிறார், பவனி வரப்போகிறார். கவுனிங்க, நம்ம கழுதனா சாதாரண ஒரு மிருகம், யாருக்கும் பிடிக்காத ஒரு மிருகம் அப்படிதானே. ஆனால் ஆண்டவர் அந்த கழுதை மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், அந்த கழுதை மேலே பயணிப்பதற்காக. ஆனால் இந்த கழுதைக்கும் தெரியாது, இந்த கழுதையை கட்டி வைத்தவனுக்கும் தெரியாது, இந்த கழுதை மேலே இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிறது என்று. ஆனால் ஏற்ற நேரத்தில் கட்டப்பட்டிருந்த, செயலற்று போயிருந்த, இங்கே நம்ம பார்த்த மாதிரி பலவிதமான பாவங்கள், மொபைல் ஃபோன், நம்முடைய மொபைல் ஃபோனில் வருகிற என்ன சொல்கிறது, கேம்ஸ், இல்லை சோசியல் மீடியாவில், இல்லை பலவித தவறான ராங் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்முடைய இந்த வயசில் உங்களை கட்டி வைத்து செயல்பட முடியாமல், அல்லது தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற உன்னதமான திட்டம் நிறைவேற விடாமல், உங்களை ஏதோ ஒரு இடத்துல பாவத்தில் கட்டி வைத்திருக்கிற பிசாசின் திட்டம். ஆனால் இந்த அதிகாரத்தின்படி ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி, ஆமென், உங்கள் தேவன் நோக்கத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை கட்டவிழ்த்து
அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். சுமார் 500 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த திட்டம் பிசாசு கெடுக்கணும்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்தை நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பிசாசு ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. உன் வாழ்க்கையிலும் பிசாசு ஜெயிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தான் ஜெயிக்கணும். அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பிசாசை ஜெயிக்க வைக்கக்கூடாது, அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அப்போ தேவனின் மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பர்பஸ் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நம்முடைய பேரண்ட்ஸுக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாவற்றையும் பலிபீடத்தில் வச்சுட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணித்தவர்களைத்தான் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த தான் இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை அனுப்பி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்லை, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு ஆமென் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். ஸோ வேதத்தில் அநேக நிறையா மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதனை குறித்து நான் பேசி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சிம்சோன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன். ஏன்னா அந்த கோரியோகிராஃபியில் தம்மிமார் ரொம்ப அழகாக அதை செஞ்சு காமிச்சாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே, நல்ல கவனிங்க, பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவனை குறித்த திட்டத்தை அவனுடைய பேரண்ட்ஸுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவன் பிறந்தது முதல் நசரேனாக இருப்பான், அவன் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு ஏராளமான அந்த கட்டளைகளை அவனுடைய தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போ பிள்ளை பிறந்த உடனேயே அப்பா அம்மாவுக்கு பயங்கர பொறுப்பு, என் பிள்ளை கெட்டக்கூடாது, என் பிள்ளை தேவ திட்டத்தை விட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைய பிசாசு தொடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. ஒரு நல்ல சர்ச், சண்டே கிளாஸ், விபிஎஸ், அடுத்தது யூத் ஃபெலோஷிப், ஒரு நல்ல சர்ச், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், நல்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் வளர்க்கப்படுகிறோம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளை வந்து ரொம்ப அவங்கள பைபிள் படித்தாடா, ஏய் நீ அதை பண்ணுறியா, மொபைல் ஃபோனை எப்போ பார்த்தாலும் வச்சுருக்கிற, ஏ அங்கே போகாத இங்கே போகாத சர்ச்சுக்கு வா, இப்படியெல்லாம் நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வயசில் என்னடா அது, மற்ற பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, மற்ற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களே, ரொம்ப என்னுடைய அம்மாவுடைய கம்யூனிட்டி, நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த கம்யூனிட்டி நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு ஃப்ரீடமே கொடுக்கறதில்லன்னு சொல்லி இந்த வயசில் ஈவன் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக அவங்கள கூட கசந்து கொள்கிற அளவிற்கு, அவங்களையே பகைக்கிற அளவிற்கு பிசாசு நம்முடைய மனதில் பாய்சனை விதைப்பான். நான் சிம்சோனுடைய லைஃப்பை பாருங்களேன். அதாவது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிற டிசையர் ஆசை தான் நமக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற உணர்ச்சிகள் உணர்வுகள் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம சொசைட்டியில் அதை செய்ய முடியாது. மற்ற பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான், பயங்கரமாக நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமாக போகிறாங்க நம்ம மற்ற பிள்ளைங்கள்லாம், ஆனால் நாம் அப்படி வாழ முடியல அப்படின்ற ஒரு காரியத்தை பிசாசு நம்முடைய எண்ணங்களில் விதைத்து, நீ என்ஜாய் பண்ண தெரில, உன் லைஃப், உன் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க என்னடா சாமியார் மாதிரி இருக்கிற, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்ற, லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானான்னு சொல்லி உங்கள் பிசாசு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக உங்களை பாவத்தில் தள்ளுவதற்கு அவன் அதிகமாக முயற்சி செய்வான். இதே பிரச்சனை தான் சிம்சோனுக்கும் இருந்தது. கவுனிங்க, சிம்சோனுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏதாவது அவன் செய்ய போனால் டே அதை செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுறாங்களே நான் எதுக்கு போகக்கூடாது, இல்லைப்பா உன் மேலே தேவ திட்டம் இருக்கிறது, நீ தான் இந்த ஜனங்களை ரட்சிக்கிற ரட்சகன். அப்பா இந்த வயசில் இந்த பிரசங்கமெல்லாம் புரியாதுல்ல,
இந்த மாதிரி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறது, யூத் மீட்டிங்கில் பேசுகிறதெல்லாம் இந்த ஏஜில் துடிப்பாக நம்ம ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கணும், நம்ம லைஃப்பில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு துடிப்பு தான் இருக்கும். ஐயோ என்னடாது இந்த உலகத்தை எழுப்புதல், இந்த தேசத்தில் நான் தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்த போகிறாரு, ஆமீன், என்னை கொண்டு அநேக பிள்ளைகளை, வாலிபர்களை, ஜனங்களை விடுதலையாக்க போகிறாரு, இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. இந்த காலத்தில் நான் என்ஜாய் பண்ணணும், இந்த காலத்தில் எனக்கு கிடைக்கிற சான்சஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் இருப்பாங்க. இதில் எந்த தவறும் இல்லை, நல்ல கவனிங்க என்னை, ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் உனக்கு பெரிய பிரசங்கம் பண்ணல, நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன் நான். அப்போது இந்த சிம்சோனுக்கு பயங்கர பிரச்சனை, ஐ மீன் என்னென்னா வீட்டில் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத, டாடி இன்னைக்கு எங்க பையன் ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்க அங்கே போனோம், ஏய் நீ போகக்கூடாதுடா, ஏன் தீட்டான இடத்துக்கு போகக்கூடாது. இவனுக்கு எப்படி இருக்கும், என்னையாது என்ன கிறிஸ்தவம், ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத. சி ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் பாருங்களேன், நம்முடைய ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு ஏன் நம்மளை இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண அவங்க பார்க்குறாங்கன்னா, நம்ம மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தட்ஸ் வை, அதுதான். ஆனால் நமக்கு அது புரியாது. இப்போ நம்ம எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே இந்த பாதையை கடந்து வந்தவர் தானே. எங்கள் அப்பா வந்து ரோமன் கேத்தலிக்கிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அம்மா சிஎஸ்ஐ சபை பேக்ரவுண்ட், நல்ல பெற்றோர்களால் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனால் சின்ன வயசில் அவங்களை ரொம்ப கண்டிப்பாக நடத்துவாங்க. காலையில் 5:30 ஃபேமிலி ப்ரேயர் எழுப்பிவிட்ருவாங்க. காலையில் 5:30 ஒரு மணி நேரம் ஃபேமிலி ப்ரேயர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடக்கும். அது முடிஞ்சோடனே சரி காஃபி குடிக்கலான்னா எங்கள் அப்பா சொல்லுவார், நாங்கள் பெரியவங்க 3 பேர், நீங்கள் தனியாக ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்து தனியாக ஜெபம் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவுக்கு தோத்திரம் பண்ணால் தான் 1/2 டம்ளர் காஃபி கிடைக்கும். அப்போ தான் நினைப்பேன், அட பாவி மற்றவெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கானே, நம்மளை இந்த ஆள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாருன்னு. அந்த டைமில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் சண்டே ஆனால் என்ன செய்வாங்க, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சு எல்லாம் அப்போல்லாம் ரொம்ப லேட்டாக முடியும், முடிஞ்சு திரும்பி போனால் அப்போ தான் மதியான சாப்பாடே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா காலையில் சாப்பாடு கிடைக்காது, மதியான சாப்பாடு. அதுக்குள்ளே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், அம்மா ஒப்பிக்கணும், அப்படி ஒப்பிச்சாதான் மதியான சாப்பாடு. அந்த டைமில் புரியல, ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவங்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயோஜனமாக மாறினதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த டைமில் அதை யோசிக்க முடியாது. நான் உங்களோட, நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நான் உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். அந்த டைமில் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் என்னடாது மற்றவங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கானே, நம்ம இங்கே வந்து மாட்டிட்டோமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் தான் இந்த குடும்பத்தில் சொல்லுங்க, நீங்கள்லாம் சொல்கிறது தானே நான் சொல்கிறேண்ணா, ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தேனோ அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க நீங்கள். மற்றவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரியத்தை பிசாசு விதைச்சிட்டே இருப்பான். உன் ஃப்ரீடம் போச்சு, நீ என்ஜாய் பண்ண முடியாது, இந்த டைம் தான் என்ஜாய் பண்ணணுன்ற ராங் கான்செப்டை உனக்குள்ளே திணித்து கொண்டே இருப்பான். கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் இதை படிக்கிற நேரத்தில் நீங்கள் 100% கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சு, ஏன்னா உங்களெல்லாம் நம்ம எல்லாம் அழிக்க நீங்களாம் மேலே வரக்கூடாது என்பதில் பிசாசு தீவிரம் காண்பிக்கிறான். அதனால் அரசாங்கத்தில் இப்போ வருகிற அந்த அரசியல் கட்சிகள் மூலமாக நிறைய காரியங்களை விதைத்து கொண்டே இருக்கிறான், இன்னும் யோசித்துட்டு இருக்கான். நேற்று ஒரு தம்பி வந்தாங்க, அவங்க சொன்னாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னாரு, சிவில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணேன், ஒரு வேளை ஐபிஎஸ் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு இதுதான் பாரம், நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லாம் டாப் லிஸ்ட்டில் வரணும், தானியலை போல, யோசேப்பை போல, ஆமீன், முதன்மையான இடங்களில் தேசத்தில் வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய உன்னதமான திட்டம். ஆனால் பிசாசு இதை டெஸ்ட்ராய் பண்ண, சின்ன வயதிலேயே உன்னை கெடுத்து, தவறான காரியங்களை, மாயான காரியங்களை பின்பற்றி படிக்க விடாமல் உன்னுடைய படிப்பில் கோட்டை விட்டு நெக்ஸ்ட் லெவலில் நீ போக முடியாமல் சாதாரண ஒரு மனிதனாக வாழ வைத்து உன் வாழ்க்கை எதிர்காலத்தை
உள்ளது உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை கெடுப்பதற்கு தான் இந்த தவறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விதைத்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, இந்த சிம்சோன் மேலே எவ்வளவு பெரிய திட்டம், என்ன திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கைக்கு விடுதலையாக்க வேண்டும், நீதான் இரட்சகன், நீதான் நியாயாதிபதி, நீதான் எங்களுக்கு ராஜா போல, அப்படித்தான் ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறோம் சிம்சோன். ஆனால் சிம்சோனுக்கு நம்மளை மாதிரி தான், அந்த வயசில் பேரண்ட்ஸுக்கிட்ட அடங்கி இருக்க போது வேறு வழி இல்லை, நமக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி தரணும், அப்பா அம்மாட்ட இருக்கணும், வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிறத கேட்டு தாங்கணும், இல்லைன்னா கஷ்டமாயிரும். சரி, நமக்குன்னு ஒரு டைம் வரும், ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போதான் போகிறோம், நம்ம வேற எங்கேயாச்சும் போய் காலேஜு ஹாஸ்டல் அந்த டைமில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்ற தாட்டை பிசாசு நமக்குள்ளே போடுவான், விதைப்பான். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ நான் வொர்ஷிப் நடத்தின தம்பி ஐவன் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க காருணியால் தான் படித்தாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்கிள் நிறைய பேர் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க மற்றவங்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பயங்கர வேர்ஸ்டா, பயங்கர வேர்ஸ்ட், அதெல்லாம் பேசவே முடியாது, அவ்வளவு பயங்கரமான பாவத்தில். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத, மொபைலில் அதை பார்க்காத, சினிமா பார்க்காதன்ட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்சோன்னே அதை யூஸ் பண்ணி உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு என்ன நான் என்ன செஞ்சிருவேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிடும், செத்து அந்த மாதிரிலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பசங்க பிள்ளைங்கள்லாம் பேரண்ட்ஸை நம்ம ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவோம், இருக்கிறீங்களா இல்லையா, ஆமாம், அது செய்யலன்னா அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அந்த மாதிரி பாவம். அந்த பேரண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பாவம். நான் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு நிறைய கண்ட்ரிஸ் போவேண்ணா, நிறைய கண்ட்ரிஸ், மோர் தென் 25-26 கண்ட்ரிஸுக்கு நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவேன். இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸை மாதிரி இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம அப்பா அம்மா நம்ம சின்ன வேலை செய்வாங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பார்க்கணும், அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல வரணும்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற தியாகமெல்லாம் இந்த உலகத்தில் எந்த பேரண்ட்ஸும் பண்ணுறதே இல்லை, பண்ணவும் முடியாது. அவங்க சட்டை வாங்க மாட்டாங்க, ஆனால் உனக்கு சட்டை வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, உனக்கு சேர்த்து வைப்பாங்க. அவங்க ரொம்ப தியாகத்தோடு, அங்கே மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி தெரியுமா, பிறந்த உடனேயே தனி ரூமில் தான் போட்டுருவாங்க குழந்தைய, பிறந்த உடனேயே. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வளர்ந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்கன்னா நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஏர்ன் பண்ணி உன்னுடைய ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணணும், யூனிவர்சிட்டியெல்லாம் போனால் நீ தான் ஸ்பெண்ட் பண்ணணும், நீயே சம்பாதிக்கணும், நீயே ஸ்பெண்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படியா, கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க இன்னும். நம்முடைய சொசைட்டி, நம்முடைய பேரண்ட்ஸ், நான் உண்மையாகவே அவங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டத்தை விட்டு விலகும் போது, அல்லது பெற்றோர்கள் நம்மேல் வைத்த கனவுகளை உடைத்தெறிந்து விட்டு போகும்போது, நாம் தேவனையும் ஏமாற்றுகிறோம், பெற்றோர்களையும் ஏமாற்றுகிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் இருக்காது தம்பி, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன்னை எதிர்காலத்தில் ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல, யோசேப்பை போல, தானியேலை போல உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உன் மேலே பிளான் வச்சுருக்காரு. ஆனால் பிசாஸ் என்ன தெரியுமா, உன்னை அந்த இடத்துக்கு போக விடாமல் உன்னை டெஸ்ட்ராய் பண்ணி சாதாரண கேவலமான ஒரு மனிதனாக வாழ அவன் உன்னை தள்ளிவிடவே அவன் உனக்கு வாய்ப்புகளையும் தருணங்களையும் கொடுக்கிறான். இந்த சிம்சோன் பாருங்களேன், தேவ திட்டத்தை மறந்துட்டான், அவன் பாட்டுக்கு திம்னாத்தில் போய் அந்த லேடியை என்கேஜ் பண்ணிவிட்டு வந்தான். மறுபடியும் நடந்ததெல்லாம் தெரியும், லேட் ஆனோன்னு அவன் அங்கே சின்ன சண்டை போட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் மனைவியை வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க, கோபம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வெறுத்து வேசிகள்ட்டதெல்லாம் போக ஆரம்பித்தான். லைஃப் என்ஜாய் பண்ணலாம், என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி
அவன் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு தவறான இடங்களுக்கு ஓடிவிட்டான். கடைசியாக அவன் தெளிலாளுடைய தெளிலாள் இடத்துல ஸ்நேகமாக இருந்தான். நல்ல கவனிங்க, நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், ஏன்னா இந்த உலகத்தில் இதெல்லாம் ஓப்பனாக பேச வேண்டிய நேரம் தான். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சர்ச்சில் பிள்ளைங்கள்கிட்ட ஓப்பனாகவே கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா இந்த உலகத்தில் சோசியல் மீடியாவில் மற்ற எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் பயங்கரமாக இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறது இதெல்லாம் இல்லைனாலே நம்மளை தவறாக நினைக்கிற ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த வயதில் உங்களுக்கு எமோஷன்ஸ், இந்த வயதில் நேச்சுரலாக உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் பர்பஸ் அந்த கோலுக்கு நேராக நீங்கள் போகும்போது, இந்த சின்ன சின்ன காரியங்களெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை பாதிக்காது. பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணுவான், பிசாசு உங்களை உலகத்தில் பாவத்தில் விழ வைத்து உன் வாழ்க்கையை அழிக்க படிக்கும் போதே. நீங்கள் இதெல்லாம் சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள், ஒரு நாள் நான் தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் மீட்டிங் அங்கே முடிச்சுட்டு காலையில் மோகன்சி அண்ணங்கிட்ட போனோம். அவங்க இந்த நாலு மாடி ஃபாஸ்டிங் பிரேக் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் காலையில் புறப்பட்டுருக்கேன் தூத்துக்குடியிலேருந்து. அப்போ இந்த பாஸ்டர் ஓடி வந்தார், பிரதர் ஒரு ஃபேமிலி வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னா. நான் சொன்னேன், டைம் ஆச்சு, காலையில் அங்கே ப்ரேயர் அங்கே வர்ஷிப் லீட் பண்ணணும் அப்படின்னா. இல்லை, சீக்கிரம் வந்துடுவாங்க. நான் புறப்பட்டு நான் போய் அங்கே பார்த்தேன், ஒரு சிவகாசியிலிருந்து ஒரு குடும்பம், பாவம், ஒரு ஏழை பெற்றோர்கள், அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, கூட ஒரு சின்ன பிள்ளை, டைனி கேர்ள், ஒரு பாய், சின்ன பையன். அவன் பார்த்தா என்ன விஷயம்னு கேட்டேன். அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள், திரும்ப இருக்கிறாள் அந்த பிள்ளை, குழந்த மாதிரி இருக்கிறாள். கவனிங்க, அவளை அவங்க வசதி இல்லாதனால ஒரு ஹாஸ்டலில் விட்டுருக்காங்க. அங்கே ஹாஸ்டலில் ஒரு வெளிய ஒரு மனிதன், ஒரு பெரிய வயசு ஜாஸ்தி அந்த பையனுக்கு, அவன் இந்த பிள்ளைய ஆசை வார்த்தை காண்பிச்சு, இந்த பிள்ளைய நான் அதை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான். லிசன் கேர்ஃபுல்லி, அதாவது இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது. உன்னை வாழ்க்கையை அழிக்க பிசாசு எந்த வலையவனா விரிப்பான், உன்னுடைய லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ண விரிப்பான். சின்ன வயசு, அவங்க பேரண்ட்ஸை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஏதோ கூலி வேலை செய்கிற சாதாரண குடும்பம், ஏதோ கொஞ்ச நாள் அந்த தேடி பிடிச்சி அந்த பிள்ளையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு, நல்ல கவனிங்க, ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆனோடனே என்ன செய்வாங்க, இந்த பிள்ளை 10th படிக்கிறா, அவளுக்கு என்ன ஏஜ் இருக்கும், 14-15 இல்லை, ஆமாம், அந்த டைமில் இப்போ மேரேஜ் பண்ண முடியாது. உடனே அவங்க என்ன செய்வாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இவங்களை பிரித்து வைப்பாங்க, அந்த ரைட் டைம் வரும்போது காரியங்கள் நடக்கும். ஓகே, அதுக்குள்ளே இவன் வாழ்க்கை, இவன் வாழ்க்கைலாம் சீரழிஞ்சு போங்கன்னு நமக்கு தெரியும், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு அந்த பிள்ளை வந்து, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், நான் போய் உட்காந்து நான் விட்டு பேச ஆரம்பித்தேன்னா, ஏம்மா உன் மேலே ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் இருக்குமா. இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சரியாக படிக்கலைன்னா அவங்க லைஃப்லேயே ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்கிற சூழ்நிலை இருக்குது. நம்ம பிள்ளைங்க வந்து, கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க நல்லா படித்து அவங்க சொந்த காலில் நல்லா சம்பாதிச்சு அந்த லெவலில் இருக்கணும்னு நான் என்கரேஜ் பண்ணுவேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, 2 girls இருக்காங்க. லிசன் கேர்ஃபுல், ஏன்னா இன்றைக்கி கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த தேசத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தா நாமும் அதில் ஒருவனாக மாறிவிட மாட்டோம். இந்தியாவில் நடக்கிற காரியங்கள் ஒரு வயசு குழந்தை கூட விட மாட்டேன்றான் பிசாசு. தீய சக்திகள், வேசித்தன ஆவிகளை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த சோசியல் மீடியா மூலமாக, பயங்கரமான காரியங்கள். ஸோ பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது, அதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. பழகிற மாதிரி பழகி, அன்பு காமிக்கிற மாதிரி காமிச்சு, ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி வீசிடுறான், தீய கொளுத்தி எரிச்சிட்டு போயிடறான். நாலு பேர் சேர்ந்தா குரூப் ப்ரே பண்ணுறான், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு போயிடறான். என்ன கண்ட்ரி இது, மனிதனா மிருகமா? அப்போ நம்முடைய உலகம் எவ்வளவு, நம்முடைய தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். இந்தியாவை தான் யங்கஸ்ட் நேஷன்,
முழு உலகத்திலும் இன்றைய காலகட்டத்தில் யங்கஸ்ட் நேஷன் இந்தியா தான். யங்கஸ்ட் நேஷன் என்ன, இளைஞர்கள் வாலிபர்கள் நிரம்பி இருக்கிற நிறைய பர்சன்டேஜ் இந்தியா தான். நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், இந்தியாவை வந்து இன்னைக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் இந்தியன் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பான். நாங்கள் வெளிநாடெலாம் போகும்போது இமிக்ரேஷனில் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுருந்தோம் ஒரு மாதிரியாக பார்ப்பான். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இந்தியன் அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதை எல்லா இடத்துலையும் உண்டாக இருக்கிறது. இவங்க நினச்சிக்கிறாங்க நாங்கள் ஆள்றதுனால தான் இந்தியாவுக்கு மரியாதைன்னு, ஆனால் இது கிடையாது. உங்களை பார்த்து தான் காரியங்களை இவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் ஐடி ஃபீல்டில் இந்தியன்ஸ் தான் டாப்பில் இருக்கிறாங்க. அது அமெரிக்கன் ஐடி ஃபீல்டு, அந்த வாட் எவர் மேபி, எல்லா இடத்துலையும் அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்தியா மேலே பயங்கர ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த இளம் தலைமுறையை, அந்த வாலிபர் கூட்டத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக பிசாசு தீவிரம் காண்பிக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நான் ஏதோ மறைவான காரியத்தை, சீக்ரெட் காரியத்தை நான் உங்களிடத்தில் பேசலை. ஒவ்வொரு நாளும் வருகிற நியூஸ் நம்ம பார்த்தோம்னா பிசாசு இந்த தேசத்தை அழிக்க எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு பாரம் வந்துவிட்டால், ஆண்டவரே நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இல்லாமல் இந்த தேசத்தை பாதுகாக்க, வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்ற ஒரு தேவ திட்டத்திற்கு நேராக நாம் திருப்பி விடப்படுவோம். இந்த சிம்சோன் தேவ திட்டம் அவனுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ் அவனை நடத்தின விதம் அவனுக்கு தெரியும், நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் அவன் வளர்க்கப்பட்டான். ஆனால் அதையும் தாண்டி உலக ஆசை, அவனுக்குள் எழுகிற ஆசை இச்சைகளை தீர்க்க வேண்டும், அவன் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நேராக போக ஆரம்பிச்சோன்ன அவன் வாழ்க்கையை அழிய துவங்கினதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் என்னாச்சு, அவன் தெளிநாள், ஆமாம் நான் உன்னை நேசிக்கிறேன், அவன் சொல்கிறான் நானும் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, இப்படியெல்லாம் வரும் இல்லை. ஆமாம், அப்போது நான் எப்பொழுதுமே சொல்ல, இந்த உலகம் வந்து உண்மையாக உன்னை நேசிக்கிறதே இல்லை. இந்த உலக அன்பெல்லாம் மாயையான அன்பு. அதுக்கு அந்த மனிதனுக்கோ அந்த சகோதரிக்கோ இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்துருச்சுன்னா உன்னை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. இந்த உலகமே அப்படி தான், இன்னைக்கு வேலைனாலும் அப்படி தான், வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு கம்பெனியில் ஒரு பெட்டர் ஆப்ஷன் வருது, நல்ல பேக்கேஜ் வருதுன்னா இந்த கம்பெனியை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. எல்லா மனிதருடைய மனநிலையும் பெட்டர் ஆப்ஷனை தேடி தான் போகிறது. இப்போ தெளிலாலும் அப்படி தான், தெளிலால் ரொம்ப நேசிக்கிறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றா இருப்பாங்க போல் தெரிஞ்சது. பெலிஸ்தியர்கள் வந்தாங்க, பெலிஸ்தியர்கள் வந்து தெளிலாலை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரொம்ப நீங்கள் நேசிக்கிறீங்களா? ஆமாம். சரி, உனக்கு இவன் வேணுமா, பணம் வேணுமா? நாங்கள் அத்தனை பேரும் பணம் கொடுக்குறோம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட், உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு அவள் பெட்டர் ஆப்ஷனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. லிசன் கேர்ஃபுல்லி, இது தான் உலகம் தங்கச்சி, இது தான் உலகம் தம்பி. பெட்டர் ஆப்ஷன், பணத்தை வாங்கிட்டு ஒன்றே ஒன்று தான், எனக்கு இவனுக்கு எதில் பலன் வருது அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லு. ஏன்னா இவனை கட்டுறதுக்கு, கவனிங்க, இவனை கட்டுறதுக்கு வி ட்ரைடு, இவனை கட்டி இவன் வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தை கெடுப்பதற்கு நாங்கள் அதிக நேரம் முயற்சி எடுத்தோம். ஆனால் கட்டும் போதெல்லாம் ஏதோ ஒரு வல்லமை, இவன் அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்பட்டு தப்பிச்சிடறான். இவனை நாங்கள் எப்படி கட்டுறது, இவனுக்கு பலன் எதினால் வருகிறது கேட்டு சொல்லு. நான் பெங்களூரில் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசும்போது சொன்னேன், நம்ம சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து சிம்சோன் அப்படின்னாலே அவன் பெரிய 7 அடி பயங்கர மஸ்குலர் பாடி பயங்கரமான ஆளாக தான் நமக்கு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்களை மாதிரி அவன் சாதாரண ஒரு பையன், சாதாரண ஒரு ஆள். நீங்கள் தாவீதை எடுத்துக்கோங்களேன், தாவீது அண்ணன் மாதிரிலாம் பாடி பில்டர்ஸ், தாவீது அண்ணன் மாதிரிலாம் மிலிட்ரியில் எடுக்கிறதுக்கு அல்லது ராஜாவை வர்றதுக்கு தே ஆர் குவாலிஃபைடு அப்படின்னு அப்பா அம்மா நினைச்சாங்க. ஆனால் தாவீதை மட்டும் கண்டுக்கவே இல்லை.
ஏன்னா அவன் சின்ன இளைஞன், சின்ன வாலிபன், அழகான ஒரு பையன். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் இதற்கு லாய்க்கில் நினச்சிட்டு இருந்தாங்க. கவனிங்க, இந்த உலகம் உன்னை அன்ஃபிட் பண்ணுச்சு, இந்த உலகம் உன்னை லாய்க்கில்லன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தர் உன்னை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். இந்த சிம்சோனை குறித்து நான் தியானிக்கும் போது நிச்சயமாக அவன் சாதாரண ஒரு மனிதனாக தான் இருந்திருப்பான். பெரிய 7 அடி பயங்கரமாக மசில்லாம் இருந்துருந்துச்சுன்னா பெருசு நினச்சிருப்பாங்க, ஓகே இவனுக்கு சாதாரணமாகவே பயங்கர ராட்சதன் மாதிரி இருக்கான், இவன் செய்கிறதில் ஆச்சரியம் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சின்ன பய இவன் பார்த்தா இத்தனூன்னு இருக்கான், இவன் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறானா, அப்போ இவனுக்கு பலன் எங்கிருந்து வருது? அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இவன் பலன் எங்கிருந்து வருது? இந்த தெளிலாள்கிட்ட நைஸாக வந்து கேட்குறாங்க, இவனை நாங்கள் கட்டணும், இவனை கட்டி வாழ்க்கையை அழிக்கணும், இவன் தான் எனக்கு சத்துரு, இவனை விட்டால் இந்தியாவில் அநேக வாலிபர்களை, இவங்க சர்ச்சுக்கு போகிற அநேக வாலிப பிள்ளைகளை, ஆண்டவர்களை கொண்டு வந்துடுவான், பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கிடுவான், சபைக்குள்ளே இவன் மூலமாக எழுப்புதல் வந்துடும், தேசத்தில் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அதனால் இவனை அழிக்கணும், முளையிலேயே கிள்ளணும். நல்ல கவனிங்க தம்பி, ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உருவாக்கினார், உருவாக்கி முதல் முதல் அவர்களை பிளஸ் பண்ணுறார். என்ன பிளஸ்ஸிங்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் ஆளுகை செய்யணும், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும், ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கீழ்ப்பற்றக்கூடாது. இங்கே ஒரு சேர் போட்டிருந்தாங்க, அடிமைத்தனம், உன்னையும் என்னையும் அடிமையாக்குவதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிட்டோம், கேம்ஸில் அடிக்ட் ஆகிட்டோம், மொபைல் ஃபோன் இல்லைன்னா சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, மொபைல் ஃபோன் கையில் வேணும். பலவிதமான காரியங்களை நம்மையும் அறியாமல் அதற்குள்ளே அடிக்ட் ஆகி ரகசிய பாவங்கள் அடிக்ட் ஆகிட்டோம், அதுலேருந்து வெளியே வர முடியல. கவனிங்க, ஆனால் ஆண்டு சொல்கிற மகனே மகளே, உன்னை நான் ஆளுகை செய்யதான் உண்டாக்கினேன், நீ ஆள பிறந்தவள், ஆள பிறந்தவன், ஆனால் நீ அடிமையாக உட்கார்ந்துருக்கிற, ஸ்லேவரி. வெளியே கிங் மாதிரி இப்படி நடப்போம், ஆனால் ஸ்லேவரி பர்சனல் லைஃப்பில் அடிமைத்தனம், ஒரு சின்ன கேம்ஸுக்கு அடிமை. கவனிங்க, இவ்வளோ பெரிய ஆள் 6 அடி இருப்பான், ஆனால் ஒரு சின்ன சிகரெட்டுக்கு அடிமை, ஒரு சின்ன குடிப்பழக்கத்துக்கு அடிமை. இந்த மாதிரி நாமும் நிறைய காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கும். வெளியே பார்த்தா பெரிய ஆள் மாதிரி காமிப்போம், இந்த வயசுலலாம் நமக்கு ஹீரோயிசம் இருக்கும், நம்மலாம் பெரிய ஹீரோ ஹீரோயின் மாதிரி நடப்போம், ஆனால் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், நான் பேசுறது உனக்கு தெரியும், உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நீ அடிமையாக இருக்கிறாய், பிசாசும் தலை மேலே கழுத்து மேலே கால் வச்சிருக்கிறான், நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். இந்த காலை நேரத்தில் கர்த்தரனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சின்ன விஷயம், விட முடியல, விட முடியல. இன்னைக்கு பிள்ளைங்கிட்டிருந்து மொபைல் வாங்கினா பிள்ளைங்க பிசாசாக மாறிடுறாங்க. அப்பா அம்மா மொபைலை வாங்கினா போதும், இவன் பிசாசாகவே மாறிடுறான். நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை தான். நடந்த ஒரு காரியம், எந்த ஊர்னு எனக்கு சரியாக தெரில, 7வது படிக்கிறான் பையன், அவங்க அம்மா அவங்க ரொம்ப படி 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 ஸ்ட்ரிக்டாக மொபைல்லாம் கொடுக்கறதில்ல, ஆனால் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க, மொபைலில் விளையாடுவான். ஒரு நாள் அவங்க கடைக்கு போகும்போது மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மொபைல் ஃபோனை நான் கொடுக்க மாட்டேன்னு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தான். அவங்க திரும்பி வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டான், இவன் போய் வெட்டி கொண்டுட்டான் அம்மாவை. இன்னும் நிறைய பிள்ளைங்க சூசைட் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க என் பெரிய பிள்ளை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவள் இப்போ சின்னதுலேருந்தே காஸ்பிள் சொல்லுவாள், அநேக ஆண்டவர்களை நடத்துவாள். இப்போ அவள் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு பிள்ளை, அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவள் சொல்கிறாளா, அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, திட்டிருக்காங்க, அதுக்கு அப்போ இவள் சொல்கிற ஆடிபிள் வாய்ஸ் கேட்குறான், நீ வந்து யூஸ்லெஸ்ஸு, நீ ஒர்த்லெஸ்ஸு, நீ யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, செத்து போயிருன்னு ஆடிபிள் வாய்ஸ் கேட்குறான். அதை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறா என் பிள்ளைகிட்ட. அப்போது அவன் நினச்சிருக்கா, பாருங்கள் ஏதோ கடவுள் தான் பேசுகிறாருன்னு, பாருங்கள் அவங்களுக்கு தெரியல,
அப்போ இவன் சொல்லியிருக்கா, கடவுள் அப்படி பேச மாட்டார், பிசாசு தான் உன்னை அழிக்க பார்க்குறான், ஆனால் இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் வாழ்க்கையை கடவுள் மாற்றுவார்னு அவளுக்கு காஸ்பிள் சொல்லி இன்றைக்கி அவள் கொஞ்சம் தைரியமாக அவள் இருக்கிறான்னு சொல்லி. நேற்று கூட நான் அவளை பற்றி கேட்டேன், நான் முந்தா கூட, நல்ல கவனிங்க ஃபோனில், லிசன் கேர்ஃபுல்லி, ஏன்னா நான் பெங்களூரில் இந்த காரியத்தை சொல்லும் போது அவள் லைவில் பார்த்துட்டு இருந்தா, டேடி நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்கல்ல, ஆமாம் நான் சொன்னேன், இப்போ எப்படா இருக்காவோ, டேடி இப்போ நல்லா இருக்கிறா. ஸோ எனக்கு ஆச்சரியம், சின்ன பிள்ளைங்களுடைய காதில் சத்தம் கேட்குதான். இப்போ இந்த சூசைட் ஸ்பிரிட், தற்கொலை ஆவிகள், நாட் ஓன்லி கேர்ள்ஸ், தம்பிமார் வாழ்க்கையில் சின்ன தோல்வி, சின்ன காரியம் தாங்க முடியல, செத்து போயிரு செத்து போயிரு, ஏன்னா உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு பிசாசு தீவிரம் காண்பிக்கிறான். இது தெரியல இவங்களுக்கு, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்றதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆனா உன்னை பெரியாள் ஆக்குற மாதிரி கனவெல்லாம் காட்டுவான், நீ இதுல வந்தீங்கன்னா பெரியாளை ஷார்ட்கட்லாம் காமிப்பான், ஆனா முடிவு அழிவு என்பதை இப்பவே நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிசாசு ஒருத்தனையும் ஒரு நாள் உயர்த்தவே மாட்டான், அவன் திருடன், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். இயேசுதான் வாழ்க்கையை உயர்த்துவார், இயேசுதான் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த சிம்சோன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கவனிங்க, தெளிலாள் அவர்கிட்ட சொல், இவனே ஐடியா சொல்றான், இப்போ இங்க சேர்ல உட்கார வச்சு கட்டினாங்கல்ல, இவனே ஐடியா சொல்றான், என்னை வந்து அகனி நார் கயிறுகளால் கட்டுங்கள், இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத நியூ ரோப்ல கட்டுங்க, இல்லை என் ஏழு ஜடைகளையும் நெசவு நூல் பாவோடு கூட நீங்க நெஞ்சிருங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் சாதாரண மனிதனாக மாறிடுவேன் சொல்லி இவனே ஐடியா கொடுக்குறான். யாருக்கு? தெளிலாள்கிட்ட சொல்லி, இந்த தெளிலாள் பெலிஸ்தியருக்கு சொல்லி, பெலிஸ்தியர்கள் வந்து அதெல்லாம் செஞ்சாங்க, புது ரோப்பில் கட்டினாங்க. அந்த நியூ ரோப்ஸ் அவன் சொல்கிறான், புது கயிறில் கட்டு. அந்த புது கயிறுனா என்ன தெரியுமா? இன்னைக்கு நியூ டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறையா இருக்குது. ஈவன் நிறைய மியூசிக், இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு கிளிப்பிங்கில் ஒரு தேவ மனிதன் பேசுகிறத நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், மியூசிக் மூலமாக அடல்ட்ரிக்குள்ளே விபச்சாரத்தில் பிசாசு தள்ளுவான். ஒரு சில மியூசிக்கை கேட்டீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் வரும், ஏன்னா மியூசிக் அவ்வளோ பவர். இன்னைக்கு மியூசிக்கை வச்சு தான் பிசாசு உலகத்தை ஆட்டி படைக்கிறான், ஈவன் இன் த சர்ச்சஸ், சபைக்குள்ளேயும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, தேவையில்லாத தவறான பாடல்களை கேட்காதீங்க, ஏன்னா அந்த பாட்டுக்கு பின்னால் வேசித்தன ஆவி இருக்கிறது. அந்த மியூசிக்கை கேட்டீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் வேறு மாதிரி தூண்டிவிடப்படும். நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன்னா, உங்களை நான் நேசிக்கிறதுனால பேசுகிறேன், நீங்கள் அதில் மாட்டிக்கக்கூடாதுன்றதுனால நான் பேசுகிறேன். நான் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு முடிச்சுட்டு போகலாம், இல்லை உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும் நான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த சிம்சோன், ஆனா இவன் விரும்பி இவன் கட்டப்பட்டிருந்தாலும், நல்ல கவனிங்க, தெளிலாள் கத்ரா பெலிஸ்தீன் வந்துட்டான், சிம்சோனே பெலிஸ்தீன்கள் வந்துட்டாங்கன்னா, பைபிள் சொல்கிறது நெருப்பு பட்ட நூல் போல அந்த கட்டு அறுந்து விட்டதாம். நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே நானே விரும்பி பாவத்தில் விழுந்து அதில் நான் கட்டப்பட்டிருந்தாலும் சத்துரு என்னை அழிக்க பிடிக்க வரும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, அப்போ கூட நீங்கள் என்னை விடுதலை ஆக்குறீங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில், உண்மையாக சொல்கிறேன் தம்பி, நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்றத நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை உன்னை வெளியே சொல்லி உன்னை மானத்தை கெடுத்து ஊர் முன்னால் தலை குனிஞ்சு போக உன்னை இன்னும் விடலை. நீ ரகசியமாக செய்கிறதெல்லாம் மறைச்சு மறைச்சு, என் பிள்ளை இன்றைக்கி மாறிடுவா, இன்றைக்கி மாறிடுவான்னு சொல்லி உன்னை மறைச்சு மறைச்சு, நீ கட்டப்பட்டு சாத்தான் வந்து உன்னை பிடிக்க வரும்போது அந்த நேரத்தில் கூட சாத்தான் கையில் உன்னை ஒப்பு கொடுக்காம அந்த கட்டை அவிழ்த்து, நான் சொல்கிறேன், எத்தனை முறை ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறான், எத்தனை முறை ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். என்னால் முடியல, நிறைய வாலிபர்கள் சொல், என்னால் முடியல, என்னால் இதை மேற்கொள்ள முடியல, எப்போ பார்த்தாலும் தவறான சிந்தனைகள், எப்போ பார்த்தாலும் கெட்ட எண்ணங்கள், நான் தனிமையாக இருக்கும் போது என்னுடைய சிந்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப்.
யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த நிலை தான் இருக்கிறது. அது பிசாசு வேற திங்க் பண்ண முடியாம, நீ படிக்க முடியாம, உன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க முடியாம, தேவனு மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நீ யோசித்து அதற்கு நேராக நடக்க முடியாமல் உன்னை அழித்து விட பிசாசு திட்டமிடுறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? சீசரில் கூப்பிட்டீங்க, வா அந்த கழுதியை போய் கட்ட அவிழ்த்துரு. ஏன்னா அந்த கழுதை மேலே நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். அந்த கழுதை மேலே நான் ட்ராவல் பண்ண விரும்புகிறேன். நான் அதுதான் என்னுடைய பர்பஸ். ரைட் டைம் வந்துருச்சு, கட்ட அவிழ்த்துரு. நீ எந்த நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த நாளில் இன்றைக்கு உன் கட்டுகளை அவிழ்த்து உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றி உன்னை இயேசுவை சுமக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அதனால்தான் கர்த்தர் என் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த சிம்சோன் அவன் கட்டவிழ்க்கப்பட்டான். ஆண்டவர் அவனை கட்டவிழ்த்தார். ஆனால் திரும்ப திரும்ப மாட்டிட்டான். திரும்ப திரும்ப ஓப்பனாக சொல்கிறான் தெளிலாள்கிட்ட, ஐயோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சொல்கிறேன் கேளு, என்னுடைய பலன் என்னுடைய பிரதிஷ்டையில் இருக்கிறது. நான் பிறந்தது முதல் நசரேயன். நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதனால தான் கர்த்தர் இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்தார். ஒவ்வொரு சீசன்லையும் ஆண்டவர் பிள்ளைகளை தருவதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆக்சிடென்டலாக எதேச்சியாக பிறக்கல. மோசஸ் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், 400 வருடத்திற்கு பிறகு அந்த ஜனத்தை நான் விடுதலையாக்குவேன், உன்னுடைய சந்ததியை நான் விடுதலையாக்குவேன். இந்த சீசன்ல தான் மோசே பிறந்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு திட்டம் வச்சிருக்காரோ அவனெல்லாம் அழிக்கிறதான் பிசாசுடைய நோக்கம். ஆதாமே அப்படிதான், ஆதாமையே அவன் பாவம் செய்ய வைச்சான். ஆண்டவர் ஏவாள் இடத்துல சர்ப்பத்திடத்துல சொல்றாரு, உன்னுடைய வித்து இந்த பிசாசுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆபேல், காயின் ஆபேல் பிறந்த உடனே ஆபேல் தான் என்ன நசுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே ஆபேலை கொலை செய்கிறான். நீங்க தொடர்ந்து பாருங்க, மோசையை கொலை செய்யறதுக்கு தான் ஆண் பிள்ளையெல்லாம் அழிக்கணும்னு பார்வோன் மூலமாக அவன் திட்டத்தை கட்டவிழ்த்தான். கடைசியாக இயேசுவையே கொலை செய்ய ஏறோது மூலமாக 2 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொன்று தீர்த்தான். உன் வாழ்க்கையில் தேவ திட்டம் வச்சிருக்காருனா உன்னை அழிக்கிற வரைக்கும் பிசாசு ஓய மாட்டான். ஆனால் நீ ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டினா அவன் உன்னை தொடவே முடியாது. உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மோசையை பாருங்க, பிசாசு அழிக்க நினைச்சான். பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் நைல் நதியில் போடணும். ஆனால் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணது மட்டும் இல்லை, யார் கொல்ல நினச்சானோ அவன் வீட்டிலேயே வச்சு கர்த்தர் வளர்த்தினார், அவனை உருவாக்கினார். மோசையை கைவிடவில்லை. அதற்கு அவங்க ஃபேமிலி, அவருடைய மதர், அவங்க ஜெபம், அவனுடைய ஜெபம் மோசையை பாதுகாத்தது. பாருங்களேன், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சின்ன வயசில் அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு வளர்த்திட்டு இப்போ பார்வோன் அரண்மனை என்ன வேணால் செய்யலாம். இவன் ராஜகுமாரன், இவன் அடுத்த இளவரசன், பட்டத்து ராஜாவாக போகிறான், யார் கேட்க முடியாது. அங்கே எல்லாமே பண்ணலாம். பாவம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான, அதுதான் டெம்பரரி. இந்த உலகத்தில் பசங்க பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் டெம்பரரி, ஆல் ஆர் டெம்பரரி. நீங்கள் ஏன் சினிமா நடிகைகள்லாம் தற்கொலை பண்ணுறாங்க? அவங்களுக்கு இல்லாத பணமா, அவங்களுக்கு இல்லாத காரியமா, என்ன வேணால் சாதிக்கலாம், அழகு வச்சு என்னமோ செய்கிறான், ஆனால் முடிவு தற்கொலை, முடிவு மரணம். அப்போ இந்த உலக அநித்தியமான டெம்பரரி, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், டெம்பரரியா கிடைக்கிற இன்பங்கள், அதுக்கு நேராக நம்மை பிசாசு இழுத்து நித்திய வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க விடாமல் பண்ண பிசாசு முயற்சிக்கிறான். நல்ல கவனிங்க.
ஆனால் சிம்சோன் அவன் பிரதிஷ்டையெல்லாம் எடுத்தாச்சு, அவனை கொண்டு போய் கோமாளி மாதிரி அவனை ஆக்கி விட்டாங்க, வேடிக்கை காண்பிக்கிற பொருளாக மாறிட்டாங்க. அதாவது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கவனிங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 10 பேர் இருக்காங்க, உங்கள் கிளாஸில் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, நீ மட்டும் அந்த தப்பு பண்ணலன்னா இப்போ உன்னை கோமாளியாக தான் பார்ப்பான், உன்னை எல்லாம் கிண்டல் பண்ணுவான். இல்லை கேர்ள்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோரும் பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லை, இல்லை நான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நடந்தீங்கன்னா இப்போதைக்கு உன்னை கேவலமாக தான் பார்ப்பாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னா, ஆனால் ஒரு நாள் வரும் ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைத்திருப்பார். அப்போ யார் கோமாளின்னு அப்போ தான் தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? யோசேப்புடைய அண்ணன்மார் எத்தனை பேர்? 10 பேர். 10 பேரும் என்ஜாய் பண்ணுறான், அப்பா அம்மா இல்லை, இவனும் தனியாக வந்திருக்கிறான், இவனும் டீனேஜ், 17 இயர்ஸ், 17-18 வயசு அவன், எல்லாம் என்ஜாய் பண்ணுறான், இவன் மட்டும் அவங்களோட சேரலை, பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனால் அவன் கொடுத்த விலைக்கரியம் அதிகம்தான். எல்லாரும் பகைத்தார்கள். நீ அதாவது அதான் தமிழில் சொல்ல, ஊரோடு ஒத்து வாழணுவான். நீ தனியாக இருந்தீங்கன்னா உலகம் பகைக்கும். நான் ஒரு ஆஃபீஸில் எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னா உனக்கு டிரான்ஸ்ஃபர் உண்டு, உன்னை தூக்கி வேற எங்கேயாச்சும் போட்டுருவான். சொசைட்டி அப்படி தான், நம்ம கம்யூனிட்டி அப்படி தான், உன்னுடைய காலேஜ் உன் ஸ்கூல் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இப்படி தான், ஈவன் சர்ச்சில் கூட அப்படி தான். பாலிடிக்ஸ்லாம் நான் வரமாட்டேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னா உன்னை கேவலமாக தான் பார்ப்பான். ஆனால் ஒரு நாள் வரும் ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பான். இந்த யோசேப்பு எல்லாரும் கிண்டல் பண்ணி, டே இவனை முடிச்சிடலான்னு வேஸ்ட்ற, இவனை முடிச்சிடலான்னு கொலை பண்ண பார்த்தாங்க, கடைசியாக அடிமையை வித்துட்டாங்க. ஆண்டவர் அவனை 17 வயசில் காண்பித்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறது, அவனை ராஜாக்கு ஈக்குவல் டு கிங் ராஜாவாக உயர்த்தினார். அப்போ சின்ன வயசில் ஆடினவன், வாலிப வயசில் ஆடினவன், எல்லாரும் பைய தூக்கிட்டு சாப்பாட்டுக்காக கை கட்டி நிற்கிறான், தாழ விழுகிறான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் நல்லா படிக்கணும். இந்த ஏஜில் உங்களுக்கு மைண்டு வேறு எதுலேயும் போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் படித்து தேசத்தில் டாப்பர்ஸாக வரணும், உயர்ந்த இடத்துல வரணும். ஆண்டவர் அதை செய்யத்தான் ஆமென் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஐ வாண்ட் என்கரேஜ் யூ, நீ வந்து இந்த மாயையான ஹீரோயிஸ்தில் போய் வாழ்க்கையை தொலைச்சிடாத. மாயையான வாழ்க்கை இம்மைக்காக, டெம்பரரி சுகத்துக்காக உன்னுடைய எதிர்காலத்தை தொலைச்சிடாத. தம்பி தங்கச்சி, உன் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு, அதில் ஃபோக்கஸ் பண்ணு. பிசாசு எதை கொண்டு வந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் தள்ளிடு. ஏன்னா உன்னுடைய லக்கு, உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்திற்கு நேராக நீ முன்னேறி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ சிம்சோன் எல்லாத்தையும் இழந்து கோமாளி மாதிரி நிற்கிறான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, அப்போ அவனுக்கு உணர்வு வந்துச்சு. என்ன உணர்வு? ஆண்டவரே, நான் பிறந்த உடனேயே அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னை பற்றிய தேவ திட்டத்தை என் பேரண்ட்ஸுக்கு சொன்னீங்க, எங்கள் பேரண்ட்ஸும் பிறந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு நல்ல சர்ச் அட்மாஸ்பியர் இருந்தது, எங்கள் சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸு, யூத் லீடர், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு அவங்கள பார்த்து சிரித்தேன்னா, இவங்களுக்கு வேறு வேலை பிழப்பில்லடா, எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் இஷ்டம் போல் வாழ ஆரம்பித்தேனா, இஷ்டம் போல் தெரிஞ்சேன். இப்போ நான் ஹீரோ மாதிரி இருந்தேன்னா, இன்றைக்கி கேவலமாக வேடிக்கை காக்கிற கோமாளிய மாதிரி இவங்க மத்தியில் நிற்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை தெரிஞ்சு கூட நான் அதை உங்கைய வேறு வேலையில் கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டேன், அதை தூக்கி போட்டேன், இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதான் பெருசுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து கண்ணையும் பிடுங்கிட்டான், இப்போ குருடனாக நிற்கிறேன். ஆண்டவரே, இப்போ எனக்கு கண்ணு தாங்க நான் ஜெபம் பண்ணல, எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை தாங்க, நான் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கேட்கல, நான் செத்து போகிறேன் ஆண்டவரே. ஐ எம் ரெடி டு டாய், பட் பிஃபோர் ஐ டாய், சாகரத்துக்கு முன்னாலேயாவது உங்கள் சித்தத்தை நான் செஞ்சுட்டு செத்துறேன் அப்பா. வாட் அ ப்ரேயர், இல்லை வாட் அ ப்ரேயர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன்,
அந்த ஜபத்தை கூட கேட்டார் தம்பி. எனக்கு ஆச்சரியம், அந்த ஜபத்தை கூட கேட்டார். ஆனால் இப்போ நீ சாகிறதுக்கு நான் பேசலை, நீ வாழ்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஜஸ்ட் உன் லைஃப்பை ஒப்பு கொடுத்துரு. அவ்வளோதான், சிம்பிள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுவரைக்கும் நீ நடந்து வந்த பாதை நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தவறான பாதையாக இருக்கலாம். நீ சூஸ் பண்ண வழிகள் தவறாக இருந்திருக்கலாம். ராங் ஃப்ரெண்ட்ஷிப், தவறான கெட்ட பழக்கங்கள், ஸ்லேவரி, அடிமைத்தனம் நீ மாட்டிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு தருணம் கொடுக்குறாரு. இதையும் நீ எடுத்துக்கிறதும் உங்ககிட்ட இருக்கு, அட போயான்னு போகிறதும் உன் கையில் தான் இருக்கு தம்பி. பிசாசு சொல்லுவான், ஏ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, நீ என்ஜாய் பண்ணு, இதைத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் விட்டுட்டு என் கையில் இப்போ ஒப்பு கொடுத்தீன்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையை நான் தலைகளை மாற்றுவதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ இவ்வளோ நாள் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு அட போயா, நான் எத்தனை பிரசங்க கேட்டிருக்கேன், எத்தனை யூத் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், நீ போகலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணுறதில்லை. டிசிஷன் மேக்கிங் இஸ் யோர்ஸ். நீ டிசிஷன் எடுக்கலாம். நீ இன்னையிலிருந்து நான் ஆண்டுடைய பாதையில் நடக்கிற நீ தீர்மானம் எடுக்கலாம். இல்லை போயா நான் இஷ்டம் போல் வாழ்கிறேன் பார்த்துக்கலான்னு போகலாம். அது உன்னுடைய விருப்பம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் யாரையும் கையை பிடிச்சி இழுக்கிறதில்லை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. அவர் தன் அன்பினாலே உன் வாழ் உன்னை நான் கைவிடக்கூடாதுப்பா. எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேனா? நீ கடந்த நாட்டில் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்ச, எனக்கு விரோதமாக துரோகம் பண்ண, என்னை விட்டு நீ தூரம் தூரம் விலகி போன, எனக்கு மேலே கொஞ்சம் கோபம் தான், ஆனால் நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன், நீ எனக்கு வேண்டும். இந்த கழுதியை கட்ட அவிழ்த்து கூட்டிட்டு வாங்க. யாரா கேட்டா சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு அதே சத்தத்தோடு தான் கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருக்கு வேண்டும் தம்பி, தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு வேண்டும். இந்த தேசத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த தேசத்தில் வருகிற கூக்குரல் உன் சத்தத்தில் காதல விழலையா? எத்தனை பிள்ளைகள், எத்தனை வாலிபர்கள், நீங்க நாட் ஓன்லி கேர்ள்ஸ், இந்த வாலிப தம்பிமார் கூட இந்த சோசியல் மீடியான்ற மாஃபியா கிட்ட மாட்டிகிட்டு இருக்கான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், பிளண்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சென்னையில் ஒரு பாஸ்டர் பையன், அவன் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ஆப்போசிட் செக்ஸ் கூட சாட் பண்ணுவாங்க இல்லையா, சாட் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏதாவது சாட் பண்ணும்போது அங்கே பதில் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுவாங்க. பில்டப் பண்ணி அங்கே அந்த ஆப்போசிட் சைடில் அவர் கேர்ள் பேசுகிற மாதிரி பேசி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன போகும் நமக்கு தெரியும். நியூடா உன்னை காமி, உன்னை காமின்னு சொல்லி இந்த பையன் நியூடா இவனை காமிச்சு, ஒரு பாஸ்டர் மகன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து அவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வா, இத்தனை தௌசண்ட், 10,000 கொண்டு வா, இவ்வளோ கொண்டு வா அப்படின்னு சொல்லி பயங்கர மாஃபியா. உனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. அதனால தான் கேர்ள்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் அவங்க ஃபோட்டோலாம் ரொம்ப அப்லோட் பண்ணாதீங்க. அவன் ஃபோட்டோவை மாஃபி என்னென்னமோ பண்ணுறான். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனாலேயே சைலண்ட்டாக எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. பொள்ளாச்சியில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சியில் நடந்ததெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. எத்தனையோ பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அதாவது லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள நியூடாக்கி வீடியோ எடுத்து தவறாக நடந்து அந்த வீடியோ காமிச்சு திரும்ப திரும்ப அவங்க லைஃப் அழிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்க. அரசியல் பாலிட்டிக்ஸ் அவங்கள ஒன்றும் பண்ணலை, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏரியாவில் சொல்கிறாங்க கொஞ்ச நாளாகவே நிறைய பிள்ளைங்க சூசைட் பண்ணுறாங்க. என்னன்னே தெரியாது, ஏன்னே தெரில. ஸோ இந்த கண்டிஷனில் இந்த தேசம் இருக்கும்போது ஆண்டவர் மோசேயின் பாளையத்தின் வாசலில் நின்று கேட்குறார், யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள்? Who is on my side? ஆண்டவர் மோசேகிட்ட எதுக்கு தெரியுமா வந்தார், மோசஸ் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுகிறது
என் சந்நிதியில் வந்து எட்டுதுப்பா, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. யார் எங்களை விடுதலை ஆக்குவா? இந்த தேசத்தில் 145 கோடிங்க. அந்த 145 கோடியில் வாலிபர்கள் நிறைய பேர், வாலிப பிள்ளைகள். அதில் பிசாசு அடிமைத்தனத்தில் பாவத்தில் அழிக்க வச்சு கொண்டு போயிட்டுருக்கான். இப்போ ஆண்டவர் அந்த சத்தம், அந்த ரத்தமெல்லாம் கூப்பிடுதான். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுதான். இன்னசென்ட் பிளட், இன்னசென்ட் பிளட் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அதனால தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னோடு பேசிகிட்டு இருக்காரு. இந்த தேசத்தை விடுதலையாக்க நீயும் நானும் இல்லைன்னா வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும். அவ கவனிங்க. அப்போது நீங்கள் சொல்லலாம், நானே கட்டப்பட்டிருக்கேனே, நான் எப்படி மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கிறது? அதுக்கு தான் ஆண்டவர் சரியான நேரத்தில் வார்த்தையை அனுப்பி உன்னுடைய அடிமைத்தன் நுகங்களை கட்டவிழ்த்து, உன்னை கட்டவிழ்த்தவனாக அல்ல, உன்மேலே அவர் ட்ராவல் பண்ண போகிறார், பிரயாணம் பண்ண போகிறார். நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னா உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா உன் அடையாளத்தையே கர்த்தர் மாற்றிடுவார். இவ்வளோ நாளாக என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் அந்த நேரப்போ அந்த தெருவில் அங்கே கட்டி வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இயேசுவை சுமந்துட்டு போச்சு அந்த கழுதை தானேன்னு சொல்கிறாங்க. உன் அடையாளத்தையும் ஆண்டவர் மாற்றிடுவாரியா? உன் அடையாளத்தையும் ஆண்டவர் மாற்றிடுவாருமா? உன் அடையாளத்தையே ஆண்டவர் மாற்றிடுவார். ஆண்டவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கடந்த காலம் போகட்டும். அதாவது பிசாசு சொல்கிறத நம்பாத. ஆண்டவர் ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மன்னிப்பாரா? மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீனா என்ன தெரியுமா சொல்லுவார், ஏன் அதெல்லாம் பண்ண, ஏன் அன்னைக்கு பண்ண, அப்படிலாம் கேட்க மாட்டார். இனி பாவம் செய்யாதே, ஃபினிஷ்ட், போ, இனி பாவம் பண்ணாத, நான் உன் வாழ்க்கையில் என் திட்டத்தை நிறைவேற்ற நான் ஆரம்பிச்சிடறேன், கிரியை செய்கிறேம்மா, நான் உன்னை கைவிடவே மாட்டேன் தம்பி. ஈவன் நான் மெனி டைம்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பை பார்த்துட்டாங்கன்னா நம்மளை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. இவன் உருப்பட மாட்டான் அப்படியே நீங்கள் கேட்டிருக்கலாம், அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மோர் தன் அ ஃபாதர், மோர் தன் அ மதர், நம்முடைய தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் நம்மை புரிந்திருக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர். அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஒன்றே ஒன்று, அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிடணும். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, தவறாக பேசுவான். பாருங்கள், ஆண்டுடைய சீஷர்கள் 12 பேர், யூதாஸ் பணத்தை வாங்கிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தான், நல்லா தெரியும். காட்டி கொடுத்தோன்னே இவன் நினச்சான், நிறைய நேரத்தில் இயேசுவை பிடிக்க வந்தாங்க, அவர் எஸ்கேப் ஆகிட்டார், அந்த மாதிரி இப்போவும் எஸ்கேப் ஆகிடுவார், இவரை யாரும் பிடிச்சாலாம் சிலுவையில் அற முடியாதுன்னு நினச்சிருப்பான். அப்படி தான் நினச்சிருந்தான். ஆனால் இவரை பிடிச்சி அடித்து ஒரு நாயம் மாறி, மிருகம் மாறி, எருசலேமின் வீதிகளில் தர தரன் இழுத்துட்டு சிலுவை சுமக்க வச்சு சிலுவையில் அறையணும்னு போனப்போ இவன் பார்த்தான், ஐயோ 30 வெள்ளிக்காசுக்காக குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, நான் பாவம் செஞ்சுட்டேன், 30 வெள்ளிக்காசு பண ஆசை எடுத்தான், 30 வெள்ளிக்காசு தூக்கி சர்ச்சில் எரியறான், பிரதான ஆசி தான், எடுத்துட்டு போயா, அவரை மட்டும் விட்டுறியா, அவரை மட்டும் விட்டுறியா, ஐ மேட் அ மிஸ்டேக், அவரை மட்டும் விட்டுரு. அவன் சொன்னா காசை தூக்கி போட்டேன்னு சொல்லி ஒன்றும் சொல்லி, இப்போ காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து அவரை நான் சிலுவையில் அறைய போறேன்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இவன் என்ன செஞ்சிருக்கணும், நேர சிலுவைக்கெல்லாம் ஓடி வந்திருக்கணும் இல்லை. பிசாஸ் என்ன செய்வான் தெரியுமா, அவன் ஏன் போய் மர்டர் பண்ணான் தெரியுமா, பிசாஸ் சொன்னே நீ இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்க, அவரை காட்டி கொடுத்துருக்குற, சத்தியமாக உன்னை மன்னிக்க மாட்டார், நீ அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சுது, நீ பேசாமல் செத்துரு அப்படின்னு சொல்லி 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 அவன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். நல்ல கவனிங்க, இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் அடுத்த டார்கெட் யார் தெரியுமா பிசாசுக்கு, பீட்டர், பேதுரு. ஒவ்வொருத்தனையாக டார்கெட் வச்சு அழிக்கிறதான் அவனுடைய திட்டம். பேதுரு, இப்போ பேதுருட்டு ஆண்டவர் சொன்னார், டே நாளைக்கு சேவல் கூறதுக்கு முன்னால் நீ 3 தடவை மறுதளிப்ப. பேதுரு சொன்ன ஆண்டவரே நெவர். நம்ம நிறைய இடத்துல தீர்மானம் எடுக்கிறோம்ல, நிறைய கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கிறோம்ல, இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம். பேதுரு சொல்கிறான், நெவர் லார்ட்,
நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் நேரம் வந்துச்சு, அவரை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவருடைய முதுகில் இருக்கிற சதை அத்தனையும் எடுத்துட்டான். பைபிள் சொல்ற எலும்பை எண்ணலாமா? ஒரு டைம் சவுக்கு அடிச்சு அந்த ஈய குண்டுகள் உள்ள பதிஞ்சு எடுத்தா 100 கிராம் கறி வெளியே வருவான். அவர் முதுகில் என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. தங்கச்சி தம்பி, நம்ம ஏதோ சிலுவை சிலுவை சும்மா சிலுவை தொங்க விட்டு போயிடுறோம். ஆனால் சிலுவையில் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பீத்தெடுக்கப்பட்டது. ஒரு வேத பண்டிதன் சொல்கிறாரு, அவர் முள் முடி வச்சு அடித்தப்போ நீள நீள விஷ முற்களாம், மண்டையில் அந்த முள்ளெல்லாம் இறங்கிச்சான், ஒரு முள் கண்ணு வழியாக வெளியே வந்துருச்சான். சரித்திரம் சொல்லுகிறது. இந்த அடி வாங்கறத பார்த்தோன்னா பேதுருக்கு பயம், மரண பயம், மரண பயம். வந்து கேக்குறேன், ஏ நீ அங்க இருந்தில்ல, இயேசுவோட இருந்தல்ல? சத்தியமா நான் இல்லை. 3 தரம், அதுவும் கடைசியா சபிக்க ஆரம்பிச்சான். சத்தியம்மன் அந்த ஆளை தெரியாதுங்க, நான் இல்லைங்க, அந்த ஆள் ஒரு திருட்டு பயங்க, மை காட், சபிக்க ஆரம்பிச்சான். நம்ம கூட இல்லை, கிறிஸ்டியன் சொல்றதுக்கே வெக்கமாப்பட்ட நிறைய பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஆண்டவரை மறுதளிக்கிறது என்னாச்சு தெரியுமா? இப்ப அடுத்த டார்கெட் பிசாசு, டே நீ ஆண்டவரை மறுதளிச்சிட்ட, உன்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு, நீ சபிச்சுட்ட அவரை மன்னிக்க மாட்டாரு, அவ்வளவுதான், நீயும் போய் செத்துரு. இப்ப போராட்டம் நடக்குது. இப்போ ஏசப்பா அங்கே அடிபட்டு ஒரு நாள், அதாவது சாயங்காலம் பிடிச்சாங்க, அடி அடின்னு அடிச்சிட்ருக்கான். இப்போ அது முதுகிலெல்லாம் பிச்சு எடுத்துட்டான், அங்கேயே ரத்தமெல்லாம் போயிடுச்சு, அப்படியே ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே தரையோட தரையாக படுத்துட்ருக்காரு. இப்போ காலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சதுக்கப்புறம் சிலுவையில் அறைய போகிறாங்க. காலையில் சேவல் கூவுது, அதுக்கு முன்னால் 3 தரம் பேதுரு மறுதளிச்சான். நான் இப்படி தான் அதை பிக்சர் பண்ணி பார்க்குறேன். ஆண்டவருக்கு தலையை கூட தூக்க முடியலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் தலையை தூக்கி மெதுவாக பேதுருவை பார்க்குறான். பேதுருக்கு அவனும் ஐயோ ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே, ஆனால் இவர் இப்போ பார்க்க மாட்டார், இப்போ அவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, இவர் தரையோட தரையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி திரும்புகிறான். அதே நேரத்தில் அவரும் திரும்பி பார்த்துட்டார், ரெண்டு பார்வையும் கண்ணும் ஒன்றா சந்திக்குது. அந்த பார்வையிலேயே ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு, பேதுரு ஐ நோ யுவர் வீக்னஸஸ்டா, உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும்ப்பா, நான் ஏற்கனவே சொன்னேடா, நீ செஞ்ச இந்த தப்புக்கும் சேர்ந்து தான் நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், நீ செய்த இந்த தப்புக்கும் சேர்ந்து தான் நான் அடிப்பாரு முதுகுப்பாரு, என்னால் எந்திரிக்க முடியலடா, என்னால் திரும்ப முடியல, பட் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு போயிட்டேன். இப்போ உனக்குள்ள நடக்கிற போராட்டம் எனக்கு தெரியும், பிசாசு நெகட்டிவாக பேசி உன்னை கொன்று போட யூதாசை முடித்த மாதிரி உன்னையும் முடிக்க ட்ரை பண்ணுறான். அவன் சத்தம் கேட்காத கல்வாரிக்கு ஓடி வந்திருப்பா, என்கிட்ட ஓடி வந்துரு, நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன், வந்துடு என்கிட்ட. பேதுரு என்ன செஞ்சான், நேரம் சிலுவைக்கு ஓடிட்டான், ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தான். சரித்திரம் படைக்கிறவனாக கர்த்தரவனை மாற்றிவிட்டான். பேதுருவை மாற்றின ஆண்டவர் உன்னையும் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன், சும்மா ஜாலியாக சரிங்களா. இந்த WWE எத்தனை பேருக்கு தெரியும்? யோ என்னையா, நீங்களாம் தேவ தூதர் மாதிரி என்ன பார்க்குறீங்க? இந்த ரெஸ்லிங் சொல்லுவாங்கள்ல, பார்த்தது இல்லையா நீ? பார்த்தியா டிவியில் பார்த்துருக்கீங்களா ரெஸ்லிங் WWE? இங்கே பார்த்துருக்கீங்களாம்மா? ஏம்மா நான் பார்த்துருக்கேம்மா. சரி இங்கே பாருங்கள், கவனிங்க, அதில் இந்த டீம் ரெஸ்லிங் இருக்கும், சோலோ ரெஸ்லிங் இருக்கும் இல்லை? ஆனால் ரெண்டுமே வந்து தனியாக ஃபைட் பண்ணுறது தான். ஆனால் டீம் ரெஸ்லிங்கும் போது என்னென்னா, இந்த டீமில் ஒரு ஆள் இந்த டீமில் ஒரு ஆள் இறங்கி என்ன செய்யணும், சண்டை போடணும். அதில் ஒருத்தனை போட்டு அடித்து துவைச்சிட்ருப்பான்,
இல்லை. ஆனால் அந்த டீமில் பயங்கர ஸ்ட்ராங் பாடி பில்டர்ஸ் நிற்பான். என்ன ரூல்ஸ்னா அவனாக வந்து இறங்கி செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான். இவன் என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். அவன் கையில் தொட்டு பாஸ் பண்ணிட்டான்னா அவன் வந்து அடிச்சிருவான். இதே மாதிரி தான் பிசாசு நம்மளை அடித்து கீழே போட்டு பாவத்தில் அடிமைத்தனம் பண்ணிட்டு, நம்ம டீமில் இன்னொருத்தர் இருக்கார் நம்ம போலவே இந்த உலகத்தில் பிறந்து பாவத்தை ஜெயித்த ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு, அவர் நிற்கிறாரு. டேய், என்கிட்ட கையை கொடுத்துட்றா, என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு, இது வரைக்கும் நான் அடிமைப்படுத்தின பிசாசை நான் தொலைச்சிட்றேன்னு கையை நீட்டிகிட்டே இருக்காரு. ஆனால் அடிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா, அவன் நம்ம டீம் இருக்க ஆள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே விட மாட்டான். இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்குது. நான் உங்கள் லாங்குவேஜில் பேசினேன் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைப்பார். நாங்கள் ப்ரீச் பண்ணுற ஊழியம் செய்கிற நாங்களாம் மேலேருந்து கீழே உளுந்த ஆட்கள் அல்ல. உங்களை மாதிரி நாங்களும் எல்லாம் பண்ணி இதே போல் கூட்டங்களில் கர்த்தர்களை சந்தித்து எங்கள் வாழ்க்கையே மாற்றினார். நாங்கள் இன்றைக்கி அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாறோம். எங்களை மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். ஆமென். இந்த தேசத்தில் இருக்கிற நிறைய வாலிபர்களை விடுதலையாக்கணும், நிறைய வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கணும். ஆண்டவரே, முதல்ல என்னுடைய கட்டுகளை அவிழ்த்தீங்கன்னா நான் மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்க நான் எழுந்து செல்லுவேன். ஆண்டவரே, நான் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்வேன். அல்லது சான் ஆண்டுடைய சித்தமாக இருந்ததுன்னா ஆண்டவர் எங்கே அனுப்பினரோ அங்கே நான் போய் உமக்கு ஊழியம் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, முதல்ல என்னுடைய கட்டுகளை அவிழ்த்துருங்க, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முழங்காலில் நிற்க முடிஞ்சதுன்னா நேர் முழங்காலில் நில்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நான் ரொம்ப நேரம் உங்களை நடத்த மாட்டேன்னா எல்லோரும் கண்ணை மூடிக்குவாங்க. கண்ணை மூடி உங்கள் லைஃப்பை ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கமான் ப்ரே ப்ரே ஜோமன், நீங்கள் ஜோமன் பக்கத்தில் இருக்கிற என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே, எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஜோமனுங்க. தம்பி, கண்ணை மூடி ஜோமனுங்கம்மா. ஹல்லேலூயா, ஜோமனுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் கேட்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமைத்தன நுகத்தை நீர் முறிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஏராளமான வாலிப பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைங்கப்பா எவ்வளோ பிரச்சனையில் போராட்டங்களில் இருக்காங்க. பிசாசு அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்கிறான், அவங்கள விடுதலை ஆக்கத்தான் எங்களை தெரிந்தெடுத்துருக்குறீங்கப்பா. ஆனால் நாங்களே கட்டப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கே ஒரு விடுதலை தேவைன்றதை உணர்ந்து இந்த பிள்ளைங்க உங்கள் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, லார்ட் டெலிவர் யுவர் பீப்புள் ஓ காட். சிம்சோனை விடுதலை ஆக்கின மாதிரி, பேதுரு மேலே மனம் இருங்கின மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும். ஆண்டவரே, இயேசப்பாக பரிசுத்தமாக வாழணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்பா. உங்களுடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். உட்காருங்க ப்ளீஸ், ஒரே நிமிஷம் உட்காருங்க. முடிந்தால் நேரும் வளங்கால் படியிட்டு கேட்ட வார்த்தைகளுக்காக, தேவன் கொடுத்த நல்ல ஒரு சத்தியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மனதார உள்ளத்தில் ஆழத்தில் இந்த ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார், எத்தனை பேருடைய இருதயத்தோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா என்னை குறித்து நான் ஆண்டவர் நோக்கம் வச்சுருக்கிறீங்க, என்னை குறித்து நான் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க, என்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்கு ஆண்டவரே. அந்த தரிசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தரிசனத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அப்பா எங்களுக்கு நல்ல கிருபைகளை என் ஆண்டவர் கொடுத்தீங்க, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்திய வார்த்தையை என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவையும் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பு தாசனுக்காக பாடல் மூலமாக கர்த்தாவே என்னுமாக ஆராதனை குறித்து ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தரின் தகப்பன் இந்த நாளிலே பயன்படுத்தினார் ஞான சகோதரருக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை தாங்கட்டும். இனிமாக கர்த்தாவை விசேஷமாக சொல்லப்பட்ட வார்த்தையானது கர்த்தாவை இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்விலே 100 மடங்கு பலன் தரத்தக்கதான ஒரு மகிமை நிறைந்த ஒரு வார்த்தையாய் கர்த்தரின் தகப்பனை வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க அன்பு தேவன், பலப்படுத்துவீராக கர்த்தாவை. ஒரு விதையும் ஆண்டவரே வெறுமையாய் போகக்கூடாது. ஊழியர்களாக மிஷினரிகளாக கர்த்தாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாலிபர்களாய் எல்லாமே பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பினாக தாழ்த்தி உடைய கரத்திற்கு கொடுக்கிறோம். இதற்காக ஓடின உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினாக. இனிமாக உணவின் வேலைகள் அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உடைய கிருபை கரம் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை இன்று மாலை நடைபெறுகிற ஆண்டவரே மிஷினரி கன்வென்ஷன் கொடுகைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2வது நாள் கூட்டத்திலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடு என் ஆண்டவர் பேசுவீராக. அநேக ஜனத்தை கர்த்தர் அழைத்து வாங்கப்பா. கர்த்தாவினுடைய கிருபையின் கரம் ஆண்டவர் இந்த மைதானம் முழுதும் இறங்கி வருவதற்காக உள்ளத்தில் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.